குளித்தட்டு காய்கனி நாற்றுகள் விநியோகம் தோட்டக்கலை உதவி இயக்குனர் தவகல். தோட்டக்கலைத்துறையில் சார்பில் தக்காளி, மிளகாய், கத்திரி ஆகிய பயிர்களின் குளித்தட்டு நாற்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்குவதற்கு தயார் நிலையில் உள்ளது. இது குறித்து தோட்டக்கலைத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளதாவது, மதுரை மாவட்டத்தில் தோட்டக்கலைத்துறையின் நிகழாண்டில் 605 ஹெக்டேரில் காய்கனி நடவுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது. இதற்கு தேவையான 35 லட்சம் தக்காளி நாற்றுகள், 44 லட்சம் மிளகாய் நாற்றுகள், 38 லட்சம் கத்திரி நாற்றுகள் விவசாயிகளுக்கு வழங்கப்ப உள்ளன. குளித்தட்டு நாற்றங்கால் முறையில் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள இந்த நாற்றுகள் பூஞ்சுத்தியில் உள்ள அரசு தோட்டக்கலை பண்ணை மற்றும் திருப்பரங்குன்றத்தில் உள்ள பாரம்பரிய மலர்கள் மகத்துவ மையம் ஆகிய இடங்களில் விவசாயிகள் பெற்றுக்கொள்ளலாம். காய்கனி நாற்றங்கால் மேட்டுப்பாத்தி முறை அல்லது குளித்தட்டு முறை என இரு முறைகளில் அமைக்கப்படுகிறது. மேட்டுப்பாத்தி காய்கனி நாற்றுகளை உற்பத்தி செய்யும் போது நோய் பரப்பும் பூஞ்சாணங்களால் எளிதில் நாற்றுகள் பாதிக்கப்படும். மேலும் இந்த நாற்றுகள் 80% முளைப்பு திறனுடன் இருக்கும். இதில் உள்ள நாற்றுகள் மெலிந்து வீரியம் குன்றி காணப்படும். இந்த முறையில் செலவு அதிகம் என்பதால் குளித்தட்டு நாற்றங்கால் முறை பின்பற்றப்படுகிறது. இந்த முறையில் உற்பத்தி செய்யப்படும் நாற்றுகள் சீரான வளர்ச்சியுடன் பூச்சி நோய் தாக்குதல் இல்லாத தரமானதாகவும் கிடைக்கின்றன. ஆகவே தோட்டக்கலைத்துறையின் மூலம் வழங்கப்படும் குளித்தட்டு கற்கனி நாற்றுகள் தேவைப்படும் விவசாயிகள் அனைவரும் தங்கள் பகுதியில் உள்ள வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு முன்னுரிமை பட்டியலில் பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.